வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 50 இம்பார்ட்டன்ட் INM க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இது எந்த புக்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா 12th புக்லேருந்து, ஓகேவா? ஸோ 5th லெசன்லேருந்து 7th 8th லெசன் வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஒன்றுலேருந்து 4 வரைக்கும் அந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம லேக் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் இருக்கிறதையும் எல்லாம் கவர் பண்ணி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸாக கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்க, அப்போதான் மற்றவங்களுக்கும் அது வந்து விசிபிள் ஆகும், ஓகேவா? வீடியோ வந்து ரீச் ஆகும், அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இந்திய வெளியுறவு கொள்கையை முதல் முதலாக வடிவமைத்த சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஓகேவா? ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் டெலிகிராமில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஃபைன், இந்திய வெளியுறவு கொள்கையை முதன் முதலாக வடிவமைத்த சிற்பி ஜவஹர்லால் நேரு. JVP குழு தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? ஸோ JVP அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஸோ இவங்க 3 பேர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த JVP அப்படிங்கிற குழு. இவங்க வந்து தங்களோட அறிக்கையை சமர்ப்பித்தது 1949 ஏப்ரல் 1. ஸோ இந்த குழு வந்து எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா 1948 டிசம்பரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, முதல் மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1948 ஜூன் 17. ஸோ இது வந்து SK தார் கமிஷன் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்க 1948 டிசம்பரில் இவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த JVP கமிஷன் அப்படிங்கிறத நியமிச்சிருப்பாங்க. 1920 நாக்பூரில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியா, ஓகேவா? ஸோ யார்? சேலம் சி விஜயராகவாச்சாரி. இவர் தான் வந்து நாக்பூரில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். 1920 இன்னொரு சிறப்பு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும், அதற்கு லாலா லஜபதி ராய் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்தது, ரசாகர்கள் எனும் இராணுவம் எங்கு காணப்பட்டது அப்படின்னா ஹைதராபாத்தில் காணப்பட்டுச்சு, ஓகே? ஸோ எங்கே? ஹைதராபாத்தில் காணப்பட்டுச்சு. புன்னப்புரா வயலார் ஆயுத போராட்டம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா திருவிதாங்கூர். எங்கே நடந்துச்சு? திருவிதாங்கூரில். நேரு மற்றும் லியாகத் அலிகான் கையெழுத்திட்ட டெல்லி ஒப்பந்தம் கையெழுத்தாண்ட ஆண்டு 1950 ஏப்ரல் 8. ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன், இது நமக்கு 12th INM புக்கில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ புக்கை வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் கண்டிப்பாக நல்லா ரீட் பண்ணிக்கணும், ஓகேவா? அடுத்தது, ஒரு கோட், நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம், இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த வரிகளை கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் கொடுத்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க, அதனால கோட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடிய போது இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுத்தவர் யாருன்னா கோவிந்த் பல்லப் பந்த். நெக்ஸ்ட்டு, இடைக்கால அரசில் அமைச்சர்கள். ஸோ இடைக்கால அரசு இன்டரிம் கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு, அதோட பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, ஸோ யார் பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதில் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் அப்படிங்கிறத நியமிச்சிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சராக ஜோகேந்திரநாத் மண்டலும், நிதி அமைச்சராக லியாகத் அலிகானும், பாதுகாப்புத்துறை அமைச்சராக பல்தேவ் சிங் அவர்களும் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் சட்டம் அண்ட் பாதுகாப்பு இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர், அதாவது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் கேட்ட க்வெஸ்சன்ஸ். யார் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை சோசியலிச நிதிநிலை அறிக்கை என அழைக்கப்பட்டது அப்படின்னா லியாகத் அலிகான், ஓகேவா? ஸோ இவர் தாக்கல் பண்ண நிதிநிலை அறிக்கை தான் சோசியலிச நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1946 செப்டம்பர் 2. நேரடி நடவடிக்கை நாள் என்னைக்கு அப்படின்னா 1946 ஆகஸ்ட் 16 தேதி. ராயல் இந்திய கடற்படை கழகம் நடைபெற்ற ஆண்டு February 1946. ஸோ ராயல் இந்தியன் நேவி, ஓகேவா? ஸோ இந்த கடற்படை கழகம் தான் February 1946 வந்து நடந்திருக்கும். ஸோ இதில் கூட தத் அப்படிங்கிறவர் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து அந்த கப்பலோட வெளிப்புறத்தில் எழுதியிருப்பார். காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என அழைத்தவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஸோ இவர் எங்கேருந்து அழைச்சார்னா ரங்கூனில் இருந்து அழைச்சிருப்பார், ஓகேவா? த்ரூ ரேடியோ மூலமாக ரங்கூன்லேருந்து நேதாஜி சுபாஷ்.
அடுத்தது 1943 அக்டோபர் 21ல் போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்திய இடம் எங்கே அப்படின்னா சிங்கப்பூரில். ஸோ இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ எங்கே ஏற்படுத்தினாரு தற்காலிக அரசு, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு அப்படிங்கிறது சிங்கப்பூரில் நிறுவப்பட்டுச்சு. நிறுவியவர் போஸ், நிறுவப்பட்ட ஆண்டு 1943 அக்டோபர் 21. ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் யாருன்னா உஷா மேத்தா. ஸோ எங்கே வச்சு, பம்பாயில் வச்சு. ஸோ உஷா மேத்தா அவர்களை பற்றி நம்ம எதில் கூட பார்த்துருப்போம் அப்படின்னா சிறப்பு தமிழில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட், இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அது இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா காந்தி, மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காங்க. கிரிப்ஸ் முன்மொழிவை முதல் முதலாக வாசித்த போது கடுமையான அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேவா? ஸோ கிரிப்ஸ் முன்மொழிவை வந்து பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? திவாலான வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1942 மார்ச்சில் வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஸோ 1939 ஆகஸ்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து ரெண்டு ஐஎன்சி மீட்டிங்க்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஒன்று 1938, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1939. ஓகேவா? ஹரிபுரா அண்ட் திரிபுரி ரெண்டுக்கும், ரெண்டு மாநாட்டுக்கும் இவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். பட் இவர் வின் ஆகிருப்பார். ஓகேவா? அந்த டைமில் பட் காந்தியடிகளுக்கு பிடிக்காதனால அதுலேருந்து வெளிவந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா காந்தியடிகள் பட்டாபி சீதாராமையா அவர்களுக்கு அந்த டைமில் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். லின்லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடை. ஸோ இது எப்போ வெளியிட்டிருப்பார் லின்லித்கோ? 1940. ஸோ அந்த டைமில் அவர் தான் வந்து அந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இருந்திருப்பார் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில். முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபாபாவே. டேட் என்னென்னா 1940 அக்டோபர் 17. இதுவுமே ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக ஒரு 2 times கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் என்ற எண்ண ஓட்டத்தை முதல் முதலாக சிந்தித்தவர் யார் அப்படின்னா முகமது இக்பால். யார்? முகமது இக்பால். ஸோ இதுக்கப்புறம்தான் வந்து யாருன்னா ரஹமத் அலி அப்படிங்கிறவர் அந்த எண்ண ஓட்டத்துக்கு ஒரு உருவமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. இருநாடு கொள்கையை முதன் முதலில் பம்பாய் லீக் மாநாட்டில் தன் தலைமை உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா சர் வாசிம் ஹசன். காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளாக முஸ்லீம் லீக் கொண்டாடியது. ஸோ அது எப்போ அப்படின்னா 1939 டிசம்பர் 2. அப்போ மீட்பு நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1939 டிசம்பர் 22 தான். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றதுன்னா மொத்த 11 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். இந்துக்கள் ஆகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு சொன்னது யார்? வி.டி. சவார்கர் அவர்கள். ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. ஆர்எஸ்எஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். தனி மனிதர்களின் எண்ணிக்கையை போலவே பல மதங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொன்னது மகாத்மா காந்தியடிகள். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தலைவர் அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடு யாரை சொல்லியிருப்பாங்கன்னா முகமது அலி ஜின்னா அவர்களை சொல்லியிருப்பார். பட் அந்த ஜின்னா தான் ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பார், பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பிரிகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு நடைபெற்ற இடம் ஹரித்வார். ஸோ 1915 நடந்திருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அகில இந்திய ஹிந்து மகாசபையின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா டேராடூனில் இருக்குது. அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவான ஆண்டு 1906. முஸ்லீம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கிய ஒப்பந்தம் எதுனா லக்னோ ஒப்பந்தம், 1916. ஸோ இதுவும் முக்கியமான ஒன்று. முஸ்லீம்களுக்கு வகுப்புவாரி தொகுதி வழங்கிய சட்டம் எதுனா மின்டோ மார்லி சட்டம், 1909. ஸோ இந்த மின்டோ மார்லி சட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மார்லே மின்டோ அப்படின்னு சொல்லி தான் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ மார்லி மின்டோ. இதில் மார்லே அப்படிங்கிறவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் மின்டோ தான் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த 1909 தான் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அதனால் மின்டோ லார்ட் மின்டோவை என்னன்னு சொல்வாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இதில் நிறைய கோட்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு, கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டியவர் யார் அப்படின்னா 1894 திலகர் அவர்கள் தான். ஸோ திலகர் தான் வந்து சிவாஜி விழா அப்படிங்கிறதையும் நடத்தியிருப்பார் 1895. ஸோ கணபதி விழா, சிவாஜி விழா, ஓகேவா? ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து கூட்டம் கூடுறதுக்கு, இப்போ விடுதலை உணர்வு அதிகமாக காணப்பட்டனால மக்கள் வந்து கூட்டம் கூடுவதற்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அப்படி இந்த திருவிழாக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த திருவிழாக்கள் மூலமாக கூட்டம் கூடி பேசிப்பாங்க, ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் விடுதலை பெறதுக்கு, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதற்காக தான் இந்த திருவிழாக்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, ஓகேவா? லண்டன் பிரிவி கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்னா சையத் அமீர் அலி, ஓகே? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். பழைய ரோமானிய லட்சியமான டிவைடெட் எம்பரா என்பது நமதாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதினது யார்னா பம்பாய் ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டோன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. இந்திய நவீன தொழிலகத்தோட தந்தை யார், ஜெயன் டாட்டா, ஓகேவா? ஸோ இவர் வந்து 1907 ஜாம்ஷெட்பூரில் அந்த டாடா கம்பெனி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் முதல் ரயில் பயணம், ஸோ இது வந்து எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னா 1853 ஏப்ரல் 16. ஸோ பம்பாய் டு தானே அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு ரயில் ஜேர்னி, ஓகேவா? ஸோ எத்தனை கிலோமீட்டர், 34 கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியாவில் சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல் ரயில் பயணம் அப்படிங்கிறது எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் போயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்ட் வித் இயரோட சொல்லுங்கள். பம்பாயில் முதல் முதலில் பருத்தி ஆலையை தொடங்கியவர் கவஸ்ஜி நானாபாய் தவர் 1854. அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஐஎன்சி மாநாடு எதுன்னா கராச்சி ஐஎன்சி மாநாடு 1931. ஸோ இதோட ஐஎன்சி ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இந்த கராச்சி செஷனுக்கு வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1930 ஏப்ரல் 18. ஸோ யார் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா சூர்யா சென் அவர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. இவர் வந்து 1933 தான் வந்து பிடிபடுவார், ஓகேவா? 3 வருஷம் வந்து இவரை பிடிக்கிறதே பிடிக்க முடியாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி 1933 இவர் பிடிபட்டதுக்கப்புறம் இவருக்கு தூக்கு அப்படிங்கிறது 1934 ஜனவரி 12 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இயர் எல்லாம் ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1931 மார்ச் 23, ஓகேவா? ஸோ இவங்க மேலே பகத்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாகூர் சதி வழக்காகட்டும், இல்லைனா மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினது, இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி கேசஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ எல்லா கேசஸ்லேயும் முடிவாக தான் இவங்களுக்கு தூக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1929 ஏப்ரல் 8, ஓகேவா? 1929 ஏப்ரல் 8. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார், பகத்சிங். ஒய் ஆம் ஐ என் ஏத்திஸ்ட் அப்படிங்கிறது, ஓகேவா? ஒய் ஆம் ஐ ஏத்திஸ்ட். அடுத்தது மீரட் சதி வழக்கு 1929, கான்பூர் சதி வழக்கு 1924, தொழில் தகராறுகள் சட்டம் 1928, ஓகேவா? ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சிங்காரவேலர் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்காரவேலர் அவர்கள் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இந்த பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்தவர் அப்படின்னு சொல்லி அது சொல்லலாம், ஓகே? ஸோ அது மட்டும் இந்த முதல் இந்த லேபர் டே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணது யாருன்னா அவர் தான், ஓகே? ஸோ சென்னையில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919 ஏப்ரல் 13. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் வந்து நிறைய தலைவர்கள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். யார் யாருன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், அவர் தீவிர அரசியலில் வர்றதுக்கு காரணமும் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் அவர்கள். ஸோ பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலை நடந்த இடத்துக்கு போய் அந்த மண்ணை எடுத்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் தீக்கிற விதமாக தான் அவருக்குள்ள அப்பையிலேருந்தே அந்த விடுதலை உணர்வு வந்து அதிகமாக வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது சௌரி சௌரா இயக்கம். ஸோ சௌரி சௌரா இயக்கம் அப்படிங்கிறது February 5, 1922 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 டேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் காந்தியடிகள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் 22 காவலர்களை வச்சு தீயிட்டு கொளுத்திடுவாங்க, ஓகேவா? பட் இது ஆரம்பித்ததோட ஒரு நோக்கமே இல்லாமல் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதோட இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதையும் ஸோ February 11
11 1922 வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஓகேவா? அடுத்தது மகத் சத்தியாகிரகம். மகத் சத்தியாகிரகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 20 மார்ச் 1927. ஓகேவா? ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எகெயின்ஸ்டாக நடத்தப்பட்ட போராட்டம் தான் இந்த மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. ஸோ மகத் சத்தியாகிரகத்தை நடத்தினது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு 50 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்து அப்படின்னாலே உங்களுக்கு INM-ல க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் எழுத முடியும். ஸோ இது போக இன்னும் பேசிக் டீட்டெயில்ஸ் நிறையவே இருக்குது, அதெல்லாம் நம்ம உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே? ஸோ PDF வேணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.